புதிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள் சூரியனோடு சேர்ந்திருக்கிறோம். இந்த இரண்டும் சூரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு தரப்போகிற தகவலை பொறுத்தவரையில், இலங்கையின் 34 வயது நிரம்பிய முன்னாள் சகடுதுறை வீராங்கனை ஸ்ரீபாலி வீரக்கோடி தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கின்றார். மகளிர் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஒரு சொற்ப காலம் இவர் அணியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருந்தார். உபாதை காரணமாக மீண்டும் அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தார். இவரது அணியில் இவர் தெரிவு செய்யப்படாது சில சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருந்தது. இப்பொழுது தன்னுடைய விலகலை, தான் ஓய்வு பெறுவதை முற்றுமுழுதாக சர்வதேச போட்டிகளிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கின்றார். அண்மை காலமாக இவரது பேட்டிகளை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தை இவர் தெளிவுபடுத்தியிருந்தார். தான் இன்னமும் முழுமையான தகுதியோடு இருக்கிறேன், பயிற்சிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். சர்வதேச லீக் போட்டிகளில், அதுபோல இனிய முதல் தர போட்டிகளில் பங்கு பெற்றுகின்ற ஆர்வத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். இப்பொழுது அவரது ஓய்வு பற்றிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அதுபோல இன்னொரு பக்கம், உலகத்தில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட 2020 தொடர்களில் ஒன்று வருகின்ற செப்டம்பரில் இடம்பெற இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம். IPL 2020 நடக்கப் போகிறது என்று சொல்லி மிக தெளிவான தகவல் தரப்பட்டிருக்கின்றது. இது பற்றிய ஒழுங்குகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் எந்தெந்த வீரர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் தான் பங்களாதேஷ் சில வேடங்களில் இலங்கைக்கு அக்டோபர் மாதம் வரக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை இதற்கு இணங்கி இருக்கின்றது. இப்பொழுது பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இலங்கை வீரர்களும் தங்களது பயிற்சிகளை தனிப்பட்ட முறையில் நடத்திக் கொண்டிருப்பதாகவும், கண்காணிப்பின் அடிப்படையில் இந்த பயிற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. வீரர்களை ஒட்டுமொத்தமாக மைதானங்களுக்கு அழைத்து இப்பொழுது ஏனைய நாடுகள் செய்வது போல பாதுகாப்பான முறையில் பயிற்சிகளை வழங்க முடியுமா என்ற கேள்வி இங்கு எழுந்திருக்கின்றது. 3 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் இது ICC-யின் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு மிக முக்கியமானதாக அமையும். எனவே பங்களாதேஷின் 6 வருடங்களில் அவர்கள் ஆடப்போன முதலாவது 3 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடராகவும் இது அமையும் என்று சொல்லி கருதப்படுகின்றது. ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெற்றிருக்க வேண்டியது என்றாலும் COVID-19 தொற்று காரணமாக இது பிற்போடப்பட்டிருந்தது என்பது இங்கே முக்கியமானது. இலங்கை வீரர்களும் இப்பொழுது பயிற்சிகளில் ஈடுபட்டால், சரியான காலமாக இது இருந்தால் அக்டோபர் மாதத்தில் விளையாடலாம் என்பதுதான் பல பேரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒத்திவைக்கப்பட போகின்ற தொடர் ஒன்றை பற்றி பார்க்க போகின்றோம். அடிக்கடி இந்த தொடர் நடக்கும் என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் தள்ளி வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. COVID-19 தான் இதற்கான முதலாவது காரணமாக அமையவில்லை. ஆனால் அதற்கு முதலே ஆரம்பித்தது அனுசரணையாளர்கள் பற்றிய ஒரு பிரச்சனை. இது யூரோ T20 ஸ்லாம். அயர்லாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் நெதர்லாந்து ஆகிய 3 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கிய ஒரு தொடர். இதனை சர்வதேச வீரர்கள், குறிப்பாக இங்கிலாந்து ஒருநாள் அணி தலைவர் ஆயின் மோகன் உட்பட பல வீரர்களும் பங்கு பெற்றுவதற்கு இணக்கம் தெரிவித்திருந்தார்கள். இலங்கை வீரர்கள் 3 பேரும் இதில் பங்கு பெற்றுவதற்கு விருப்பம் தெரிவித்து அவர்களும் பெயரிடப்பட்டிருந்தார்கள். அணிகள் ஏற்கனவே வாங்கப்பட்டிருந்தன என்பது இங்கே முக்கியமானது. இதன் அடிப்படையில் இப்பொழுது இந்த தொடர் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்பட்டுக் கொண்ட நேரத்தில் COVID-19 காரணமாக மீண்டும் ஒரு தடவை திகதி குறிப்பிடாமல் இதுவும் பிற்போடப்பட்டிருக்கின்றது என்பது இங்கே முக்கியமானது. மேக் இந்திய தீவுடன் உதவி பயிற்சி இவர் ராடி எஸ்ட்விக். இவர் ஜஃப்ரா ஆச்சரை சரியான முறையில் திடப்படுத்தி வழிநடத்தியவர்களில் ஒருவராக இங்கே இருக்கின்றார். அவர் உதவி பயிற்சியாளராக இப்பொழுது இருக்கின்றார். அதே வேளையிலே ஜஃப்ரா ஆச்சரை இளவயதிலே அடையாளம் கண்டு அவருக்கான சரியான பயிற்சி நடைகளை வழங்கியதில் முன்னாள் முதல் தர போட்டிகளில் விளையாடிய வேகப்பந்து வீச்சாளராக இருந்த ராடி எஸ்ட்விக்கின் பங்கு மிக முக்கியமானது. முன்பு இவர் பாபடோசுக்காக விளையாடிய ஒரு வேகப்பந்து வீச்சாளர். இவர் இப்பொழுது சொல்கின்றார், ஜஃப்ரா ஆச்சருக்கு தன்னாலான அறிவுரைகள், தன்னுடைய மாணவனாக, தன்னுடைய சிஷ்யனாக, மிக ஆர்வமுள்ள ஒருவராக விளைந்தவர் என்ற அடிப்படையில் அவருக்கு சொல்லக்கூடிய விடயம், அமைதியாக இருங்கள், அதுபோல விளையாட்டில் மட்டுமே உங்களது கவனத்தை செலுத்துங்கள், உங்களுக்கு நம்பிக்கையானவர்களிடம் மட்டுமே பேசுங்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தார். அண்மையில் தான் ஜஃப்ரா ஆச்சர் 2வது டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதில் இருந்து இடைவிலக்கப்பட்டு தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகி இருந்தார். குறிப்பாக இங்கிலாந்து கிரிக்கெட் சபை விதித்த சில COVID-19 தொற்றுகள் குறித்த சுகாதார பாதுகாப்பு ஏற்பாடுகளை இவர் மீறினார் என்று 15,000 ஸ்டெர்லிங் பவுண்டுகள் இவருக்கு தண்டப்பணம் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது என்பது இங்கே முக்கியமானது. தனியாக இவர் அறையிலே தங்க வைக்கப்படுகின்றார். 5 நாட்கள் முழுமையாக கிரிக்கெட் போட்டிகளில் எந்தவிதத்திலும் வீரர்களோடு பங்கு பெற்றுவதற்கோ இல்லாவிட்டால் பயிற்சிகளில் ஈடுபடுவதற்கோ இவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கவில்லை என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போது ஜஃப்ரா ஆச்சர் மீண்டும் ஒரு தடவை இதிலிருந்து விலகி மீண்டும் பயிற்சிகளில் ஈடுபட ஆரம்பித்த பிறகு தான் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகி இருந்த நேரத்தில் இனவரியான கருத்துக்கள் தனக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டன, சமூக வலைதளங்களில் தன்னை திட்டு தீர்த்திருந்தார்கள் என்று சொல்லி வருத்தப்பட்டிருந்தார். அதற்கெல்லாம் சேர்த்து தான் எஸ்ட்விக்கின் இந்த கருத்து வந்திருக்கின்றது. அவரை திடப்படுத்தி சரியான பாதையில் செல்ல வைக்கின்ற பொறுப்பு இங்கிலாந்தில் இருக்கின்ற மூத்த வீரர்களுக்கும் இருக்கின்றது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். நாளைய தினம் ஆரம்பிக்க போகிறது 3வது மறுதியுமான இங்கிலாந்து மேற்கு இந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி ஓல்ட் ட்ரஃபர்ட் மைதானத்தில் இடம்பெற போகிறது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் கடந்த போட்டியில் விளையாடி அதே இங்கிலாந்து அணியை ஈடுபடுத்தப்படலாம் என்று சொல்லி கேள்விகள் எழுந்து கொண்டிருந்தாலும், ஜேம்ஸ் ஆண்டர்சன் மீண்டும் அணிக்குள்ளே வருவாரா, ஜஃப்ரா ஆச்சருக்கு எவ்வாறான வாய்ப்பு இருக்கும், ஸ்டுவர்ட் ப்ரோட், சாம் கரன், கிறிஸ் வோக்ஸ் ஆகியோரில் யார் அணியை விட்டு தூக்கப்பட போகின்றார்கள் என்று கேள்வி எழுந்தாலும், மேற்கிந்திய தீவுகள் வேக
கால்பந்து வீச்சில் மாற்றம் இருக்காது என்று சொல்லி பரவலான கருத்துக்கள் இருக்கின்றன. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அதிகமான ஓவர்கள் வீசுகின்றார்கள். 4 வேகப்பந்து வீச்சர்களும் அதிக அளவான வேகத்தில் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று இருந்தாலும் கூட அவர்களை மாற்றுவதற்கு இடம் இருக்காது என்று சொல்லி கருதப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபையில் நிறைய மாற்றங்கள் இங்கே இருக்கின்றன. குறிப்பாக அவர்களது மிக முக்கியமான 2 அதிகாரிகள் முன்னாள் வீரர் மைக்கேல் காஸ்ப்ரோவிச், அதுபோல ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபைக்கு தலைமை தாங்கிய முதலாவது பெண்ணாக இருக்கின்ற ஜாக்கி ஹே, இந்த 2 பேரும் விலகிக் கொள்ளப் போவதாகவும் இப்பொழுது புதிய அதிகாரிகளை தேடிக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இங்கிலீஷ் பிரீமியர் லீகில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற விறுவிறுப்பான போட்டிகளில் லிவர்பூல் அணி 5-3 என்று சொல்லி செல்சி அணியை வீழ்த்தியது மிக விறுவிறுப்பான போட்டியாக அமைந்திருக்கின்றது. இப்பொழுது லிவர்பூலுக்கு இந்த 1 போட்டி எஞ்சி இருக்கின்றது. செல்சிக்கும் அதே போலதான். இந்த 2 அணிகளும் மோதிக்கொண்ட மிக விறுவிறுப்பான விட்டுக் கொடுக்காமல் விளையாடிய போட்டியில் நபி கெய்டா ஆரம்பித்த கோல் மழையை தொடர்ந்தார் ட்ரெண்ட் அலெக்சாண்டர், அதுபோல ஜோர்ஜினோ விஜினால்டோ ஆகியோர் கோல்களை பெற்றுக்கொள்ள லிவர்பூல் முதல் 3-0 ஒரு முன்னிலையில் இருந்தது 43 நிமிடத்தில். ஆனால் இடைவேளைக்கு முன்னதாக ஒலிவர் ஜிரோட் பெற்றுக்கொண்ட கோல் மூலமாக 3-1 என்று இந்த நிலை மாற, அதுக்கு பிறகு ஃபெர்மினோ முதல் தடவையாக மிக நீண்ட காலத்துக்கு பிறகு தன்னுடைய சொந்த மைதானத்தில் வைத்து கோல் ஒன்று எடுத்திருந்தார். 4-1 மாற டாமி அப்ரஹாம் மற்றும் கிறிஸ்டியன் புலிசிக் ஆகியோரது கோல்கள் மூலமாக 4-3 என்று மாற போட்டி நிறைவடைவதற்கு 6 நிமிடங்கள் இருக்கும்போது சம்பலையின் மூலமாக பெறப்பட்ட கோல் மூலமாக 5-3 என்ற அடிப்படையில் நேற்றைய தினம் லிவர்பூல் வெற்றியை பதிவு செய்து கொண்டது. அமெரிக்க பகிரங்க டென்னிஸ் சுற்றுப் போட்டிகளை பற்றி அனைவரும் ஆர்வம் செலுத்திக் கொண்டிருக்க போட்டிகள் நடத்தப்படும் என்று மீண்டும் ஒரு தடவை அமெரிக்க டென்னிஸ் சபை அறிவித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இறுதி விவரங்கள் 8 மணிக்கு வெற்றி நடிப்போடு விளையாட்டு செய்திகள் மூலமாக சூரிய ராகுங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள்.